ஹே ஃபெல்லாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீடியாஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆர் ரிவ்யூ ஆர் ஷார்ட் கிளிம்ஸ், இட்ஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன். எஸ், 17 இயர்ஸ் கழிச்சு நம்மளை ரீவிசிட் பண்ண வந்திருக்காங்க. 1994 ஸ்டார்ட் ஆகி 2004 வரைக்கும் 10 சீசன்ஸ், 200+ எபிசோட்ஸ். இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான வெப்சீரிஸ்னே சொல்லலாம். எப்படி படத்துக்கு ஒரு கல்ட் கிளாசிக் இமேஜோ, அந்த மாதிரி இந்த வெப்சீரிஸ்க்கு அவ்வளோ கல்ட் குரூப்ஸ், அவ்வளோ ஃபாலோயிங்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ரீயூனியன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த ரீயூனியன் பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி 12 மணிக்கே ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அதோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஷார்ட் ரிவ்யூனே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் கேரக்டர், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேவரட் கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மை ஃபேவரட் கேரக்டர் இஸ் ஆல்வேஸ் ஜோயி, பிகாஸ் ஜோயி கேரக்டர் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் அவர் வாழ்க்கையில் காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க மாட்டார், சிம்பிளாக எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். ஏன்னா அவர் காம்ப்ளிகேட்டடான மெமரி கிடையாது. அண்ட் அவர் லைஃப்பை பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாருங்க, ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்குவார். அண்ட் அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட் அண்ட் பிஹேவியர் தான் இப்போ நமக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கோவிட் அண்டு அடுத்து வர இந்த ஃபங்கஸ் டிசீஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக நம்மளை ஹார்ட் ஹிட் பண்ணும், ரொம்ப வந்து நம்மளை கீழே தள்ள தான் பார்க்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் அண்ட் மைண்ட் செட் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளை பாசிட்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கோ அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் தி ரியூனியன் ஸ்டார்ட் ஆகிறது, இந்த ப்ரைமரி 6 கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தங்களாக செட்குள்ளே வராங்க, செட்டை பார்க்குறாங்க, மெமரிஸை ரீவிசிட் பண்ணுறாங்க. அண்ட் 6 மெம்பர்ஸ் ஒட்டுக்கா ஜாயின் ஆனதுக்கப்புறம் செட்குள்ள தேர் மூவிங் பேக் டு அ மெயின் ஸ்டேஜ், அங்கிருந்து மெயின் ஆக்ட் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் திங் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்னர் லேயர்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸே ரீவிசிட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் தன்னோட ஸ்டேட்மெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறது, ப்ளஸ் நிறைய ரீஎனாக்ட்மெண்ட் ஆஃப் சீன்ஸ். எனக்கு நிறைய மெயின் எபிசோட்ஸ் இருக்கும், மெயின் ஃபேமஸ் எபிசோட்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது, ப்ளஸ் அவங்களோட ஃபேவரட் எபிசோட்ஸ் பற்றி பேசுறது, அதுவும் இல்லாமல் இந்த ப்ரைமரி 6 அவங்களுக்குன்னு சில ஃபேவரட் எபிசோட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி இதில் பேசியிருக்காங்க, அதோட ரீஎனாக்ட்மெண்ட்ஸும் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய நியூ ப்ளூபர்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஷாக்கிங் ரெவலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பின்ன வர இன்னர் லேயர்ஸ் ஆர் நீங்கள் சின்ன சின்ன சாப்டர்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம், அதுக்கெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வெறித்தனமான ஒரு இம்பாக்ட் தருது. இம்பாக்ட் பற்றி பேசுகிறப்போ ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஹியூஜ் மேசிவ் ஃபாலோவிங் இருக்குது, ஹேட்டர்ஸ் ரொம்ப கம்மி பர்சன்டில் தான் இருப்பாங்க. வேர்ல்டு வைடு இந்த ஷோ பார்க்குறதோட ரெக்கார்ட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவல் ட்ரெண்டிங் ஷோ இது. அண்ட் இப்போ இந்தியாவில் ஒருத்தர் இருக்கா, ஆப்ரிக்காவில் ஒருத்தர் இருக்கா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ மூலியமாக ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கலாம். அதோட தாட்ஸை ஷேர் பண்ணிங்கனாலே ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்ல இருக்கிற பீப்புள் ஈஸியாக அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக பழகிறக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வெப்சீரிஸ் எல்லார் மனசுலேயும் ஒரு கண்ட் ஆஃப் யூனிட்டியை கொண்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஷோக்கான ஹேட்டஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, இதனாலேயே மேக்சிமம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்த ஷோவை லைக் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இதனால் ஒரு பெரிய குரூப் ஃபார்ம் ஆகும், அண்ட் இந்த குரூப்புக்குள்ளே ஒரு செம்ம யூனிட்டி இருக்கும். அண்ட் அது வந்து வரவேற்கத்தக்கது, பிகாஸ் இந்த ஷோ வந்து இப்படி ஒரு யூனிட்டி கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். இந்த ஷோவோட இன்னர் லேயர்ஸ் ஆஃப் சாப்டர்ஸ் பற்றி நான் பேச விரும்பலை, பிகாஸ் இது இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும், இங்கே இப்படி வருவாங்க, இப்படி முடியும், அடுத்து இப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கியூரியாசிட்டி லெவலும் குறைஞ்சிரும், அண்டு அந்த எமோஷன்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து முக்கியமான ரெண்டு கீ நோட்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த ரீஎனாக்ட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிஸ். எல்லாத்துக்குமே தெரியும் ரேச்சல் அண்ட் ராஸ் ஃபர்ஸ்ட் கெஃபேல கிஸ் பண்ண அந்த சீன் வந்து. ஸோ அதுக்கு பின்னாடியான ரெவலேஷனாக இருக்கட்டும், அதை ரீஎனாக்ட் பண்ண விஷயமா இருக்கட்டும், சான்ஸ்லெஸ்ங்க. அது அந்த ரெவலேஷனுக்கு அப்புறம் அந்த சீனை பார்க்குற விதமே வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஆக்டர்ஸ்க்கான முக்கியமான ஒரு அம்சமே சொல்லாங்க, கண்ணில் வந்து அந்த எமோஷனை கோத்ரூ பண்ணுற விஷயம், அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிக் ஆக்சுவலாக. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜானிஸோட ரீவிசிட்டிங். ஜானிஸ் ரீவிசிட் பண்ணுறப்போ எனக்கு நிறைய தாட்ஸ், நிறைய பேர் ரீவிசிட் பண்ணியிருக்காங்க ஷோவில், நிறைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ரீவிசிட் பண்ணியிருக்காங்க. பட் ஜானிஸ் வரப்போ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கும், சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாம் வந்து டைரக்டர் ஆஃப் த ஷோ வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா
சாண்ட்லர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் சாண்ட்லரோட அந்த எக்ஸ்பிரஷனே பார்க்கலாம். நீங்கள் அந்த இதில் ஜானிஸ் வரப்போ அவர் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பார் அந்த கேரக்டருக்கு. அண்ட் நீங்கள் நெட்டில் இதை பற்றி படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரில. சாண்ட்லர் கேரக்டரும் ஃபீபியார் ஜோய் ஏதோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு கேரக்டர் வந்து ஷோவில் வந்து காமெடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. பெருசாக டெப்த் இல்லாத ஒரு கேரக்டர். பட் அவங்க நியூயார்க்கில் போய் அந்த தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பி வர அந்த சீன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அந்த நியூயார்க் போர்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வியூவர்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்து டைரக்டர்ஸ் வந்து ஓகே இதை வந்து வேற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு எடுத்த ஒரு செம்ம மூவ் தாங்க. அடுத்து வந்த அத்தனை சீசன்ஸும் எல்லாத்துக்குமே தெரியும். என்னதான் நிறையா ஃபேவரட் சீசன்ஸ் இருந்தாலுமே சாண்ட்லர் அண்ட் மோனிகா வந்து அவங்க பாட்டுக்கு ஃபிலிங் பண்ணிட்டுருப்பாங்க, அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைச்சி சுத்துற அந்த எபிசோட்ஸ் தான் வந்து ஃபேவரட்டான எபிசோட்ஸ். ஈவன் என்னோட ஃபேவரட் எபிசோட்ஸே வந்து ஃபீபி வந்து மை ஐஸ் அந்த அந்த எபிசோட் தான் வந்து எனக்கு ரொம்ப ஒன் தே ஆல் ஃபைண்ட் அவுட் அந்த எபிசோட் தான் வந்து ரொம்ப பிடிச்ச எபிசோட் ஆக்சுவலாக. ஸோ அந்த கேரக்டர் அப்படி மெருகேற்றிருக்காரு அவர் சான்சேல சீரீஸாக. அது வந்து ரொம்ப நான் ரொம்ப விரும்பினேன் ஆக்சுவலாக. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரியூனியன் பார்க்குறப்பவே வந்து அந்த கேரக்டரோட டெப்த்து என்ன அழகாக அவர் வந்து அவரே டிசைன் பண்ணிட்டு, ஈவன் டைரக்டர்ஸ் கூட ஒன்றுமே இல்லை, அவர் டிசைன் பண்ணது தான் வந்து அந்த சீசன் ஃபோரோ சீசன் ஃபைவ்லேருந்தோ வந்து அந்த இதை கொடுத்தது. அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த டெப்த் ஆஃப் சாண்ட்லர் பிங்க் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு முக்கியமான ஒரு சப் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜானிஸ். ஸோ ஜானிஸ் இல்லாமல் சாண்ட்லருக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ திருப்பி அவங்க அந்த ஷோக்கு வந்தது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த புரிதல்லாம் எனக்கு வரக்குள்ளேயே அவங்க அந்த ஷோக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக ஒரு சிங்கில் போச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து எண்டிங் வாஸ் வெரி டிப்ரெசிங், ரொம்ப ஒரு டேர்ஃபுல்லான எண்டிங் தான். பட் அது வந்து திருப்பி என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஷோ பார்க்க வச்சுது. கண்டிப்பாக வந்து இதே தான் எல்லாத்துக்கும் தோணியிருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெப்சீரிஸை ரீவிசிட் பண்ணலாம். அதுக்கான பர்பஸும் அதிகமாகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அன் எண்ட், இட்ஸ் அ நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் அவங்கள வெல்கம் பண்ணுறோமோ இல்லை அவங்க லைஃப்பில் நம்ம போய்க்கிறோமோ ரெண்டும் ஒரே எமோஷன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீடியாஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் உன்னை எந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறதுல நாங்கள் கொஞ்சம் தெளிவாக்கிவோம். ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியனுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய தாட்ஸ் தோணுச்சு. லைக் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிவியா வைக்கலாம், இந்த குவிஸஸ் வைக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெப்சீரிஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்ஸாக அதை பற்றி பேசலாம், அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அந்த கதையோட தொடக்கம் முடிவு அதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு, இல்லை வேற வெப்சீரிஸ் பற்றி இந்த மாதிரி பேசலாம், அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்லாம் வச்சு எங்ககிட்ட இருக்கிற எஃபர்ட் ப்ளஸ் நாலேஜை வச்சு எவ்வளோ என்டர்டெய்னிங்காக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.